வெல்கம் டு ரம்யா சக்கரபாணிஸ் கிச்சன். இந்த வீடியோவில் நாம் இனிப்பு போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப் கோதுமை மாவு, அரை கப் தூள் பண்ண அச்சு வெல்லம், அரை கப் இட்லி மாவு, ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள், கால் டீஸ்பூன் சால்ட், அரை டீஸ்பூன் ஆப்ப சோடா, அரை லிட்டர் எண்ணெய். இப்போ நாம் போண்டா செய்கிறதுக்கான மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்து கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். அடுத்து தூள் பண்ணி வச்ச வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ இட்லி மாவு சேர்த்துக்கலாம். அடுத்து ஏலக்காய் தூள், சால்ட், ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து போண்டா பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கடைசியாக 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் போண்டா நல்லா மொறு மொறுன்னு வரும். மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் இனிப்பு போண்டா செய்ய ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ போண்டா போட்டுக்கலாம். திருப்பி விட்டுட்டே இருக்கலாம். அப்போ தான் போண்டா நல்லா வேகும். போண்டா நல்லா வெந்துடுச்சு. எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு போண்டா ரெடி ஆயிடுச்சு. இது இனிப்பு போண்டாங்கிறதுனால குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.